நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று உண்மையா உணர்வா எழுத்து சுப்பிரமணியம் ஜெயசீலன் இருப்பதாக மக்கள் ஏன் உணர்கிறார்கள் பேய்கள் பூதங்கள் பிசாசு என்பன தொடர்பில் வரலாற்று காலம் முதலே நாம் பல்வேறு விடயங்களையும் கதைகளையும் கேள்விப்பட்டிருக்கிறோம் அமானுஷ்ய சக்திகள் தொடர்பில் ஆதாரபூர்வமான நிரூபிப்புகள் இல்லாத போதிலும் மில்லியன் கணக்கான மக்கள் இன்னமும் இந்த அமானுஷ்ய சக்திகளை நம்புகிறார்கள் சிலர் தங்களது சொந்த வாழ்வில் அனுபவப்பட்டதாக கூறுகிறார்கள் யுகோவ் என்ற நிறுவனத்தினால் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின் போது அமெரிக்காவில் பத்து பேரில் நான்கு பேர் பேய்களை நம்புகின்றனர் என்று தெரிய வந்துள்ளது ஆச்சரியப்படும் வகையில் இந்த ஆண்டு கனடாவில் நடத்தப்பட்ட ஆய்வில் நாற்பத்தி ஐந்து வீதமான கனேடியர்கள் வாழ்நாளில் ஒரு தடவையேனும் ஒய்ஜேனும் பேய்களை அழைக்க பயன்படுத்தும் அட்டைகளை பயன்படுத்தியுள்ளனர் என்பதுடன் முப்பத்து இரண்டு விதமானவர்கள் ஆன்மீக ஆலோசனைகளை பெற்றுக் கொண்டுள்ளனர் அமானுஷ சக்திகளை அழைத்து பேசும் கருவியொன்றோ அல்லது வேறு வழிமுறையொன்றோ இதுவரையில் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை எனினும் அமானுஷ சக்திகள் தம்மைச் சுற்றி இருப்பதாக மக்கள் ஏன் உணர்கிறார்கள் என்பதனை ஓரளவுக்கு விஞ்ஞானபூர்வமாக விளக்க முடியும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் நாம் ஏன் பேய்களை சந்திக்கின்றோம் விஞ்ஞான தர்க்கவியலின் அடிப்படையில் பேய்கள் பிசாசுகள் கட்டேரிகள் மற்றும் ஜொம்பிக்கள் என்பன வெறும் துணைவுகளே ஆகும் மெய்யுலகில் மேற்குறிப்பிடப்பட்ட எந்தவொரு அமானுஷ்ய அமானுஷ சக்தியும் காணப்படுவதாக ஆதாரபூர்வமான சான்றுகள் எதுவும் கிடையாது எவ்வாறெனினும் மக்கள் ஏன் பேய்கள் பூதங்கள் பற்றிய அனுபவங்களை பெற்றுக் என்பதற்கு விஞ்ஞான ரீதியான காரணங்கள் உண்டு பேய்கள் வாழும் பத்தொன்பது ஆதிர்வன் மனிதரின் காதுகளுக்கு கேட்காத தாழ் ஒலி அலை குறைந்த அதிர்வெண்ணை கொண்ட ஒலி ஒன்று முதல் இருபது வகையிலான ஹெர்ட்ஸ் ஒலி அதிர்வெண்களை உருவாக்கும் போது இந்த ஒலி அலைகள் மன அமைதியின்மை மற்றும் விசித்திரமான உணர்வுகளை மனிதரில் தோற்றுவிக்க கூடியது இது பேய் உருவங்களை மனிதர் பார்ப்பதற்கு நிகரானது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதுகளில் விக் டேண்டி என்ற பிரித்தானிய பொறியியலாளர் தனது ஆய்வு கூடத்தில் பரிசோதனையில் ஈடுபட்டிருந்த போது கிடைக்கப்பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் சில தகவல்களை வெளியிட்டுள்ளார் தண்டி தாம் பேய் உருவத்தை பார்த்ததாக கூறுகிறார் அங்கு மிங்கும் சுற்றி பார்த்த போது எக்ஸ்ட்ராக்ட விசிறி ஒன்று பத்தொன்பது ஹேர்ஸ் ஒலியினை எழுப்பிக் கொண்டிருந்ததை அவதானித்துள்ளார் அந்த விசிறி நிறுத்தப்பட்டதும் அசௌகரியமான உணர்வும் தெளிவற்ற அல்லது மந்தமான பார்வையும் இல்லாது போனது என்று குறிப்பிடுகின்றார் இந்த தாழ் ஒலிகள் பற்றி விரிவான ஆராய்ச்சி நடத்திய போது குறைந்த உடைய அலைகளினால் மனிதர் மற்றும் மிருகங்களுக்கு மங்களான தோற்றம் தென்படுவதுடன் உணர்வு ஏற்படுவதாக கூறுகிறார் எனினும் இந்த விடயம் அந்த காலத்தில் பிள்ளையாக அர்த்தப்படுத்தப்பட்டது இது அமானுஷ்ய சக்தியாக விவரிக்கப்பட்டது அதன் பின்னர் அவர் பேய்களை பற்றி ஆராய தொடங்கினார் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டில் ஐக்கிய ராஜ்யத்தின் கன்வென்ட்ரி தேவாலயத்தில் பூதங்கள் அச்சமிகு சம்பவங்கள் தொடர்பிலும் பதிவானதன் பின்னணியில் இந்த தாழ் ஒலி அலையே உள்ளது என்று தெரிவிக்கின்றார் பெண் பூதம் ஒன்றை தாங்கள் கண்டதாக பலர் அந்த காலத்தில் கூறியிருந்தனர் மூன்று ஆண்டுகளின் பின்னர் இங்கிலாந்தின் ஒரிக்சையர் பிராந்தியத்தின் ஒரிக்சேயர் கோட்டையில் அமானுஷ சக்திகள் தொடர்பில் வெளியான தகவல்கள் போலியான நம்பிக்கை என்பதனை வெளிக்கொணர்ந்தார் இதை இரண்டு சந்தர்ப்பங்களிலும் பேய்கள் பூதங்கள் போன்ற உருவங்கள் மக்களின் கண்களுக்கு தோன்றியதற்கான ஏதுவாக ஹெர்ட்ஸ் தாழ் ஒளி அலையை அவர் குறிப்பிடுகின்றார் உள சுகாதாரம் பாதிக்கப்பட்ட நிலை பதற்றம் தூக்கமின்மை வலிப்பு மற்றும் ஏனைய நரம்பியல் சார்பான நோய்கள் போன்ற காரணிகள் நபர் ஒருவரில் பேய்கள் தொடர்பான அச்சத்தை அதிகரிக்கக்கூடும் மேலும் உளரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் தங்களை சுற்றி அமானுஷ சக்திகள் செயற்படுவதாக கூறுகின்றனர் என உளவள ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் உள நலன்சார் ஆரோக்கிய கேடுகளினால் பாதிக்கப்பட்ட முப்பது வீதமானவர்கள் ஏதேனும் அமானுஷ சக்தியின் செயற்பாடுகள் பற்றிய அனுபவத்தை வாழ்க்கையில் ஒரு தடவையேனும் பெறுகின்றார்கள் என்று ஆய்வுகள் மூலம் தெரியவந்துள்ளது புற தூண்டு பொருட்கள் மன நோய்களுக்காக பயன்படுத்தப்படும் மருந்துகள் உதாரணமாக சில சைபர் மற்றும் எல்எஸ்டி போன்றவற்றை பயன்படுத்துவோரின் மூளையின் தொழிற்பாடுகள் மாற்றத்துக்குள்ளாகிறது இவ்வாறானவர்கள் அமானுஷ சக்திகள் குறித்த அனுபவங்களை பெறுகின்றனர் மேலும் பாக்டீரியா பூஞ்சை போன்றவற்றினாலும் உள நலன் ஆரோக்கிய கேடுகள் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுகின்றன சூனியம் செய்துவிட்டதாக கருதி ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று இரண்டாம் ஆண்டில் சலீம் சூனிய வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த சம்பவங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் சித்த பிரமை பிடித்தவர்கள் போன்றிருந்தார்கள் இதற்கு எனப்படும் பூஞ்சை நோய் நிலைமையே காரணம் என்று தெரிவிக்கப்படுகிறது எனினும் அந்த காலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் நிலைமைக்கு சூனியக்காரர்கள் தான் பொறுப்பு என்ற அடிப்படையில் அவர்கள் தூக்கி நடப்பட்டனர் இந்த நோயினால் பிடிக்கப்பட்டவர்கள் சித்த பிரம்மை பிடித்தவர்கள் போன்று காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது புவிக்காந்த விசை சூரிய மற்றும் அண்டத்தின் பல்வேறு செயற்பாடுகள் மனிதரின் மூளையில் தாக்கத்தை செலுத்துவதாக மற்றும் சில கோட்பாடுகள் தெரிவிக்கின்றன எனினும் இந்த விடயம் ஆதாரபூர்வமாக இன்னமும் நிறுவப்படவில்லை எவ்வாறெனினும் சில வழிகளில் ஓர் எண்ணம் அல்லது பரிந்துரை நம்மை சுற்றி கற்பனையான திகில் தோற்றப்பாடுகளை தூண்டக்கூடும் வாய்மொழி மூலமும் காட்சி ரீதியாகவும் செய்யப்படும் பரிந்துரைகளின் அடிப்படையில் மக்கள் தங்களை சுற்றியுள்ள சூழல் பற்றிய உள உணர்வுகளை உருவாக்கிக் கொள்வதில் தாக்கம் செலுத்துவதாக அண்மையில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் மூலம் உதாரணமாக நீங்கள் ஏதேனும் ஹோட்டல் ஒன்றில் சில நாட்களுக்கு தங்கி இருக்கின்றீர்கள் உங்களது நண்பர் ஒருவர் இந்த ஹோட்டலில் பேய்கள் உள்ளதாக தெரிவித்தால் அஞ்சில் சில அமானுஷ்ய நிகழ்வுகளை நீங்கள் உணரக்கூடும் அச்சம் உங்களை பற்றி கொள்ளக்கூடும் வாய்மொழி மூலம் பெய்கள் பற்றி கூறும் விடயங்களில் அதிகளவு உலத்தாக்கம் ஏற்படுவதாகவும் காட்சிகளை விடவும் வாய்மொழி மூலமான தகவல்கள் அதிக பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடியது எனவும் ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் பிழையான தகவல்கள் மற்றும் பரிந்துரைகளின் மூலம் நபர்களின் நினைவு பதிவு மாற்றப்படுவதாக ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது ஒரு நிகழ்வு பற்றிய நினைவில் மாற்றம் ஏற்பட்டு பிழையான தகவல்கள் ஆழ்மனதில் மனதில் பதிந்து விடுகிறது எனவே மனிதரின் கருதுகோள்களில் பரிந்துரைகள் மிக முக்கியமான தாக்கத்தை செலுத்துகிறது மேலும் பேய்கள் போன்ற யதார்த்த மற்ற விடயங்களை நம்பவும் தூண்டுகிறது தனிப்பட்ட இழப்பு மற்றும் தனிமை கனடாவின் பிரபல பாடகி செலின் டயன் தாம் அடிக்கடி தனது இறந்து போன கணவரின் ஆவியை சந்திப்பதாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் கூறியிருந்தார் இவ்வாறான கூற்றுக்கள் உலகின் எல்லா பகுதிகளில் இருந்தும் நாம் கேள்விப்பட்டிருப்போம் எனினும் உண்மையில் தங்களுக்கு நெருக்கமானவர்களை அவர்கள் பார்க்கின்றார்களா அல்லது பேசுகின்றார்களா இது ஓர் உளவியல் பிரச்சனை என்று பிரபல உளவியல் அறிஞர் பிரைட் கூறுகின்றார் காலத்துக்கு மனம் நிலைமையே இதுவெனவும் யதார்த்தத்தை மறுதளிக்கும் நிலைமையே இதற்கான காரணம் எனவும் இவ்வாறான நிலைமைகளில் இறந்து போன தங்களுக்கு நெருக்கமானவர் உயிருடன் இருப்பது போன்று உணர்கின்றார்கள் எனவும் ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது எவ்வாறெனினும் பேய்கள் குறித்த அனுபவம் அன்பிற்குரியவர்களின் மரணத்தினால் மட்டும் ஏற்படுவது கிடையாது தனிமை சிறு ஏற்பட்ட அதிர்ச்சி பாச பிணைப்பு ஏதுக்களாலும் சிலர் பேய்கள் ஆவிகள் தென்பட்டதாக கூறுகின்றனர் பேய்கள் தேவதைகள் அல்லது வரும் கற்பனா பாத்திரங்கள் சில வீடுகளில் மனித மூளையினால் உருவாக்கப்படுகிறது தனிமை இழப்பு போன்றவற்றை தாங்கிக் கொள்ள இயலாததன் விளைவாக இவ்வாறு நிகழ்கிறது பிரபல கலாசாரத்தின் தவிர்க்க முடியா வகைவாகம் ஹாலிவுட் திரைப்படங்களின் கதைகள் காட்சிகள் ரசிகர்கள் மத்தியில் பேய்கள் பூதங்கள் பற்றிய வலுவான ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்கியது என்றால் அது மிகைப்படாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வெளியான உள்ளிட்ட திரைப்படங்கள் பெரும் தாக்கத்தை செலுத்தின இவ்வாறான திரைப்படங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்ததன் பின்னர் பல சிறார்கள் மற்றும் சில பெரியவர்கள் தனியாக நித்திரைக்கு செல்ல அஞ்சுவதுடன் சொந்த வீட்டின் இருளான இடங்களுக்கு செல்லவும் தயங்குகின்றனர் குளோபல் மாஸ் கம்யூனிகேஷன் என்ற நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் மூலம் திரைப்படங்கள் கெட்ட கனவு அளவுக்கு மீறிய அச்சம் பதற்றம் அழுத்தம் மற்றும் பல்வேறு உளவியல் இளைஞர்கள் மத்தியில் உருவாக்குகின்றது என்று தெரிய வந்துள்ளது இவ்வாறான திரைப்படங்களை தொடர்ந்து பார்வையிடுவது அவர்களின் நடத்தியில் மாற்றங்களை கொண்டு வருவதுடன் பாரதூரமான உளவியல் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அபாயகரமானது என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் பேய்கள் தொடர்பில் அதிக எண்ணிக்கையிலான திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் வெளிவர தொடங்கியதனால் பொதுமக்கள் மத்தியில் இந்த அமானுஷ சக்திகள் தொடர்பான எதிர்மறை எண்ணங்களை வலுப்பெறச் செய்துள்ளது என ஆய்வாளர் தெரிவிக்கின்றார் அதிக அளவில் மூட நம்பிக்கை கொண்ட மனதையுடைய நோயாளிகளுக்கு இவ்வாறான பேய் திரைப்படங்கள் சாதக விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் ஏனெனில் இவ்வாறான நோயாளிகள் அச்சத்துடன் முட்டி மோதி அதில் இருந்து வெளிவர

பெய்கள் நாவிகள் பூதங்கள் இவை அனைத்துமே இருக்கும் ஒரே இடம் எமது மூளை மட்டுமே என்பதாகும் பேய்களின் இருப்பு பற்றி இதுவரையில் விஞ்ஞான ரீதியான நிரூபணங்கள் எதுவும் செய்யப்படவில்லை